ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா சோப் பேஸ் இல்லாத சோப் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிசார் ஜஃபி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சோப் பேஸ் இல்லாத சோப் சொல்லுங்கள் சிஸ்டர் சொல்லி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் எண்டிங் வரும் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு புரியும், புரிஞ்சு நீங்கள் வீட்லேயே ஈஸியாக மேக் பண்ண முடியும் சோப்பை. இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கேப்பிட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனும் அது கிளிக் பண்ணி நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஸ்டிக் சோடா 20 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். நான் அமேசானில் 250 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் வித் டெலிவரி சார்ஜஸோட. இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேண்டவங்க அந்த லிங்க் மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைட், அது கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா NaOH. இது பார்த்தீங்கன்னா பார் சோப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. காஸ்டிக் சோடா லை, ஒயிட் காஸ்டிக், சோடியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு தான். சோடியம் ஹைட்ராக்சைட் பார்த்தீங்கன்னா பார் சோப்பை மட்டும் தான் நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குளிக்கிற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, சாமான் வாஷ் பண்ணுற சோப்பு இதெல்லாமே வந்து பார் டைப்பில் பண்ணிக்க முடியும். ஃபேஷியல் சோப் இதெல்லாமே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைட், இதோட கெமிக்கல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா KOH. இது பார்த்தீங்கன்னா லிக்விட் சோப் மட்டும் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அனதர் நேம் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் பொட்டாஷியம்னு சொல்லுவாங்க. காஸ்டிக் பொட்டாஷ்னாலும் சோடியம் ஹைட்ராக்சைட்னாலும் ஒன்று தான், லிக்விட் சோப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ், லிக்விட் டிடர்ஜென்ட்ஸ் எல்லாமே நம்ம லிக்விட் ஐட்டமாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளவுஸும் மாஸ்க்கும் கம்பல்சரியாக பண்ணுறப்ப போட்டுக்கணும். ஏன் போட்டுக்கணும் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் சோடாவில் தண்ணி ஆட் பண்ணுறப்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கையில் பட்டுருச்சுன்னா அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த பேக்கெட் ஓப்பன் பண்ணுறப்ப ப்ரீத் பண்ணுற சஃபகேஷனாக இருக்கும் ஒரு மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் மாஸ்க் போட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணலாம். இப்போ வந்து காஸ்டிக் சோடாவில் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உட் ஸ்டிக் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அந்த யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, தனியாக வச்சுக்கோங்க சோப் மேக் பண்ணுறதுக்கு. காஸ்டிக் சோடாவில் ஒரு 40 ml தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம லையாக சேஞ்ச் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா வாட்டர் மிக்ஸ் பண்ணுறப்ப லையாக மாறிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது அப்படியே நம்ம ஓரமாக வச்சிடலாம். 12 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ லையாக சேஞ்ச் ஆகிடும். நம்ம லையாக மாற்றி பண்ணுறதுனால அதோட கெமிக்கல் பவர் பார்த்திங்கன்னா 80% வந்து ரெடியூஸ் ஆகிடும். பேலன்ஸ் வந்து ஒரு 20% வந்து நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரட் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சாச்சு, பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 தக்காளியே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்சு இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். 150 ml பார்த்தீங்கன்னா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பியூராக செக்கில் ஆட்டின தேங்காய் தான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். 12 hours கழிச்சு லையாக மாறி இருக்குது, அதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். காஸ்டிக் லையை நம்ம ஆட் பண்ணிவிட்டு, காஸ்டிக் லையை வந்து ஃபேட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப சப்பானிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்குது. சப்பானிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். கெட்டியாக ஆரம்பிச்சுன்னா அந்த 20% நம்ம சொன்னதில் 10% வந்து அந்த கெமிக்கல் வந்து ரெடியூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு 10% பார்த்திங்கன்னா நம்ம சோப்பாக வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு 45 days கழித்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து பேலன்ஸ் இருக்க 10% காஸ்டிக் சோடா இருக்க கெமிக்கலும் சுத்தமாக போயிட்டு நம்ம பியூர் சோப்பாக கிடைக்கும். காஸ்டிக் லை ப்ளஸ் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த லிக்விட் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைடில் மட்டும் நான் அரைச்சி வச்சிருக்கேன் கேரட் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆரஞ்சு பீல் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ்க்கு நல்லா க்ளோ கொண்டு வரும், அதனால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து இதில் 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின் வந்து நான் ஷைனிங்காக க்ளோவாக கொண்டு வரும், அதுக்காக தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம சோப் மோல்டில் ஊற்றிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா சிலிக்கான் சோப் மோல்டு. ஆல்ரெடி நம்ம சோப் பேஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்க வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இதை. இந்த லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேண்டவங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம்.
சோப் பேஸ் யூஸ் பண்ணி சோப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேண்டவங்க அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். கேரட் பேஸும் அதே மாதிரி டொமேட்டோ பேஸும் நான் ஊற்றி வச்சுருக்கேன், சோப் மோல்டில் ஊற்றி வச்சாச்சு. 12 hours கழிச்சு நம்ம யூஸ் பண்ணோம். 12 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பாருங்கள். ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன், எடுத்து பார் டைப்பில். இது பார்த்தீங்கன்னா ஒரு சோப்புமே வந்து 125 grams வரும். 65 grams மட்டும் டொமேட்டோ சோப் வரும், நம்ம கம்மி கம்மியாக ஊற்றிருக்கோம் பாதியில். இப்போ ரெடி ஆகிடுச்சு, இப்போ யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சோப் வந்து நல்லா நுர வரும். காஸ்டிக் சோடாவை வந்து தண்ணியில் ஆட் பண்ணுறப்ப ஏன் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்ம சுற்றி இருக்க அட்மாஸ்பியரில் ஹேர் மாய்ஸ்டர் கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது. கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும், நார்மலாக கூல் டவுன் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுர வந்துச்சு, இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம். நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த சோப் பார்த்தீங்கன்னா 30 to 45 days கழிச்சு தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் பேலன்ஸ் இருக்க 10% கெமிக்கலும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சோப் யூஸ் பண்ணி காமிக்கிற பாருங்கள், இது நல்லா நுர வருது, நல்லா நுர வந்துருச்சு. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம், இதுவும் இன்ஸ்டண்ட்டாக ஷைன் அடிக்கும். இதே அதே மாதிரி 30 to 45 days கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை ஷாப்பில் வாங்குகிற சோப்ஸ் எல்லாமே 30 to 45 days வரும், ஹோம்மேட் சோப்ஸ் எல்லாமே 25 days தான் வரும். ஏன் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற சோப் எல்லாமே வந்து கிளிசரின் ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்ஸ் ஆட் பண்ணுறாங்க. வேக்ஸ் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப கெட்டது. வேக்ஸ் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்வெட்டிங் தன்மையை வந்து வெளியே கொண்டு வராமல் விட்டுரும், அப்போ வந்து ட்ரைனஸ் ஆகிடும். ஹோம்மேட் சோப்புக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. வேக்ஸ் ஆட் பண்ணாதனால கிளிசரின் அப்படி நம்ம சோப்புக்குள்ளேயே இருக்கும், நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணுறப்ப நல்லா மாய்ஸ்டராகவும் நம்ம ஸ்கின்னை ட்ரைனஸ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். பேலன்ஸ் இருக்க 10% இருக்க கெமிக்கல் கூட பார்த்தீங்கன்னா 30 to 45 days கழிச்சு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது போயிட்டு பியூராகவே நம்மளுக்கு சோப் கிடைக்கும். சோடியம் ஹைட்ராக்சைட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேப்பர், டெக்ஸ்டைல், ட்ரிங்கிங் வாட்டர், சோப்ஸ் அண்ட் டிடர்ஜென்ட் சேர்த்துக்கும், ட்ரெயின் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா ரீஃபைன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணிட்டுருக்கனால தான் வந்து ஆயில் வந்து பேக்கெட்டில் வைக்கிறத ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி மோஸ்ட்லி செக்கில் ஆட்டின எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி செஞ்சிருக்க சோப் வந்து இப்போ எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.